அப்படின்னா இன்னைக்கு சிஎம் இருக்கிற மு க ஸ்டாலின் பேப்பரே படிக்கலன்னு நீங்க சொல்றீங்களா? பேப்பர் படிக்கிறாரோ இப்ப படிக்கலையே நமக்கு தெரியல. ஆனா அவருடைய செயல்பாடுகள் வந்து நீங்க எவ்வளவு அமைச்சர்களை வந்து சாட்டை எடுத்து சொல்லி இருக்கணும்ல. 2 ஆண்டுகள் நீங்க நாசரை விட்டு வச்சதே தப்பு இல்ல. வந்து மாடு வச்சு அவனுக்கு வந்து பால் கறந்து அதை வந்து கொண்டு போய் நகரத்துல கொண்டு போய் சேர்க்கறதுக்கு போனா கொள்முதல் பண்றதுக்கு இங்க அரசே தயாரா இல்லைங்கும்போது அவன் தனியார நோக்கி போறதுக்கோ அமுல நோக்கி போறதுக்கோ வாய்ப்பு இருக்குல்ல? தாராளமா இருக்கு. அதனாலதான் சொல்றோம், வெயில் அடிக்கிற வெயிலுக்கு வந்து நம்ம ரெண்டு பேருக்கு மட்டும் இல்லை, விற்கக்கூடிய முகவர்களுக்கும் இருக்குது. வெயிலில் நின்று பாலை கறக்கிறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய பால் மாடுக்கும் இருக்குது. ஆனால் இதன் மூலிமா குளிர்காய புரியது யார் அப்படின்னா, ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு அடுத்தவங்களை மிரட்டிக்கிட்டு கமிஷன் வாங்கக்கூடிய ஆவின் ஊழியர்கள் தான். அரசு வேலை கிடைக்கிறதுக்காக பெரிய லெவலில் போராட்டம் நடத்துகிறாங்க. அரசு வேலை கிடைச்சதுக்கப்புறம் மக்களை போட்டு நசுக்கிறாங்க. வணக்கம் நண்பர்களே, இன்றைய தினம் நமது சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு பால் முகவர் தொழிலாளர் நலச்சங்கத்தினுடைய நிறுவன தலைவர் திரு பொன்னுசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தொடர்ந்து ஆவின் பற்றிய பேச்சு அப்படிங்கிறது தமிழ்நாடு முழுவதும் வைரலாக இருக்கு. முதல்வர் வெளிநாடு போனால் கூட ஆவின் பற்றிய அறிக்கை மட்டும் வெளியாகிட்டே இருக்கு. அந்த அறிக்கையில் அமுல் நிறுவனம் வந்து கூட்டுறவு கொள்கைகளை மீறி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அமுல் நிறுவனம் கூட்டுறவு கொள்கைகளை மீறுறதுக்கும் தமிழ்நாட்டில் ஆவின் நிறுவனத்தினுடைய செயல்பாடு மக்களுக்கு தடையில்லாமல் குறைந்த விலையில் கிடைக்கிறதுக்கும் இடையில இருக்கக்கூடிய வேறுபாடு என்ன? எதனால் மு க ஸ்டாலின் அவர்கள் பயந்து போய் இந்த அறிக்கையை கொடுக்குறாரு? அதாவது இப்போது தமிழக முதல்வர் வெளிநாடு சுற்றுப்பயணம் சென்றிருக்கக்கூடிய நிலையில் கூட ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. ஒரு கடிதம் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் எழுதியிருக்காங்கன்னா அது பயத்தினால இல்லை. ஏன்னா நம்முடைய தமிழக அரசுடைய பொதுத்துறை கூட்டுறவினரும் காப்பாற்றப்பட வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல அடிப்படையில் தான். அது கூட பார்த்திங்கன்னா எங்களது தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர் சங்கம் முன்னெடுப்பினால் தான் அந்த கடிதத்தை அவங்க அனுப்பிச்சிருக்காங்க. ஏன்னா 21-22 மே 21-22 பார்த்திங்கன்னா அமுல் நிறுவனம் வந்து ஒரு விளம்பரம் ஒன்று வெளியிடுறாங்க. தமிழ்நாட்டில் வந்து பால் கொள்முதல் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கோம், முன் வர்றோம். பால் உற்பத்தியாளர்களும் மகளிர் சுய உதவி குழுக்களும் நீங்கள் ஒரு கூட்டுறவு சங்கம் அமைத்து பால் எங்களுக்கு வழங்குவதற்கு முன் வாருங்கள், நாங்கள் வந்து அதிக விலை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கோம். 10 நாளைக்கு ஒரு தடவை நாங்கள் பணத்தை வந்து உடனே கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கோம். யார்? கொள்முதல் பண்ணுறவங்க. கொள்முதல் பண்ணுறவங்களுக்கு, உற்பத்தி செய்யக்கூடிய உற்பத்தியாளர்களுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம்னு சொல்லிட்டு அமுல் வந்து ஒரு விளம்பரம் பண்ணுறாங்க. அப்போது 22ஆம் தேதி எங்களுக்கு எங்கள் கவனத்துக்கு வருது. அந்த தகவல் வந்தபோது உண்மையாக அதிர்ச்சியாக இருந்தது. ஏன் அப்படின்னா தமிழக அரசுடைய பொதுத்துறை கூட்டுறவு நிறுவனமான ஆவின் மட்டும்தான் கூட்டுறவு நிறுவனமாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரே நிறுவனம். இந்தியாவில் அதிக கூட்டுறவு நிறுவனம் கொண்ட மாநிலம் எதுன்னு கேட்டிங்கன்னா மகாராஷ்டிரா. கிட்டத்தட்ட ஒரு 567 கூட்டுறவு நிறுவனங்கள் அங்கே தனியார் பால் நிறுவனங்களே கூட்டுறவு நிறுவனங்களாக பதிவு செஞ்சு செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போது தமிழ்நாட்டில் ஒரு பால் உற்பத்தியாளர்களுக்காக தொடங்கப்பட்ட ஒரு கூட்டுறவுக்கு எதிராக அவர்களுடைய செயல்பாடுகளை முடக்கக்கூடிய வகையில் கூட்டுறவு நிறுவனங்கள்லாம் முன்னோடியாக திகழக்கூடிய நிறுவனம் அமுல். அந்த நிறுவனம் இங்கே கால் பதிக்கிறது அப்படின்றது வந்து நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுவும் அவங்க பால் பொருட்கள் விற்பனையிலேயோ இல்லை பால் சார்ந்த உபபொருட்கள் விற்பனையிலேயோ கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேலே ஈடுபட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அனுபவம் தமிழ்நாட்டிலே பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம அதை வந்து குறை சொல்லலை, யாரும் அதை வந்து இங்கே பண்ணக்கூடாதுன்னு நம்ம சொல்லலை. இந்த பால் கொள்முதலில் ஆவினுடைய கட்டமைப்பு மாதிரி நாங்கள் ஒரு கட்டமைப்பை உருவாக்கிட்டு உள்ளே வர்றோம் அப்படிங்கும்போது தான் இது ஆவினுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி உடனடியாக நாங்கள் 22ஆம் தேதி தமிழக முதல்வர்களுக்கு ஒரு மின்னஞ்சல் வாயிலாக நாங்கள் கடிதம் கொண்டு போகிறோம். ஆவின் வந்து நீங்கள் ஒரு பக்கம் தண்ணி பாட்டில் விற்கிறேன்னு சொல்லிட்டு திசை மாறி போய்கிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் ஆவினை அழிக்கக்கூடிய வகையில் அமுல் நிறுவனம் உள்ளே வந்துகிட்டு இருக்கு. நீங்கள் இதை தடுத்து நிப்பாட்டலை அப்படின்னா ஆவினுடைய அழிவையும் அமுலுடைய வளர்ச்சியும் தமிழகத்தில் யாரும் தடுத்து நிப்பாட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு மின்னஞ்சல் இங்கே வந்து எல்லாமே போட்டி தான் சார். இப்போ வந்து நான் மட்டுமே வியாபாரம் பண்ணுவேன், நீங்கள் வந்து வியாபாரம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு தடை விதிக்கும் போது அந்த இடத்துல போட்டியை சமாளிக்கிறதுக்கு வந்து ஆவின் தயாராக இல்லையா அப்படிங்கிற கேள்வி ஒன்று இருக்குது. இன்னொரு கேள்வி, ஆவின் எல்லாத்தையுமே தனியார்கிட்ட தானே கொடுக்குது,
ஒரு தீபாவளிக்கோ பொங்கலுக்கோ ஒரு விசேஷத்துக்குன்னு சொல்லிட்டு மக்களுக்கு தேவையான ஒரு விளம்பரங்களாகட்டும் மற்ற விடயங்களாகட்டும் எல்லாமே வந்து கவர்மெண்ட் சைடில் எடுக்காமல் அதையே ப்ரைவேட்டுக்கு கொடுக்கறதுனால மக்கள் ஒரு அதிருப்தி இருக்குது. அப்போ அமுல் வந்து டைரெக்டாக கவர்மெண்ட்டோடைய சேர்ந்து ட்ராவல் பண்ணுது, குஜராத்லேருந்து வருதுன்னு சொன்னாலும் கவர்மெண்ட்டோடது தானே. அப்போ எனக்கு வந்து ஒரு ரூபா கம்மியாக கிடைக்கும் போது எனக்கு எந்த இடத்துல லாபம்? அப்போ அந்த இடத்துல வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் லாபம் தானே சம்பாரிச்சிருந்துருக்கீங்க ஆவின்காரங்க, அப்போ அந்த மக்களுக்கு என்ன செஞ்சீங்க? நீங்கள் சொல்கிறது நூற்றுக்கு நூறு உண்மையான விடயம், நான் அதை மறுக்கவே இல்லை, ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். இப்போது ஆவின் வந்து தமிழகத்தில் பால் உற்பத்தி ஆகக்கூடிய பாலில் வெறும் 16 விழுக்காடு தான் கொள்முதலும் விற்பனையும் பண்ணிகிட்டு இருக்காங்க, மீது 84 விழுக்காடு தனியார் பால் நிறுவனங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. 16ங்கிறீங்க, ஆனால் அண்ணாமலை என்ன சொல்கிறாரு அதுலேயும் 1% கம்மி பண்ணி 16 விழுக்காடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இது வந்து ஆவின் வந்து முழுக்க முழுக்க வணிக நோக்கோடு செயல்படக்கூடிய நிறுவனம் இல்லை. நீங்கள் முதல்ல சொன்னீங்களா போட்டி என்ன, இது வந்து வணிக நோக்கோடு செயல்படக்கூடிய நிறுவனம் இல்லை. வணிக நோக்கோடு செயல்படக்கூடிய நிறுவனமாக இருந்திருந்தால் நிச்சயமாக தனியாரோடு போட்டி போட்டு கொள்முதலையும் விற்பனையும் அதிகப்படுத்தியிருக்க முடியும். இருந்தாலும் இது நாங்கள் தவறுன்னு தான் நாங்கள் சொல்கிறோம், 16 விழுக்காடு பண்ணுறது தவறு தான். ஏன் அப்படின்னா, ஏன் தவறு சொல்கிறோன்னா, நீங்கள் தனியாரை விட குறைந்த விலைக்கு பால் கொடுத்துறீங்க பொதுமக்களுக்கு. இன்னைக்கு தனியாருக்கும் ஆவினுக்கும் இடைப்பட்ட விலை வித்தியாசம் பார்த்தீங்கன்னா லிட்டரு 20 ரூபா 22 ரூபா வரைக்கும் விற்பனை விலை வித்தியாசம் இருக்குது. கொள்முதலும் பார்த்தீங்கன்னா ஆவின்னா ஒரு நிலையான கொள்முதல் விலை, ஆண்டு அரசு என்னைக்கு அரசாணை போடுதோ அன்னையிலிருந்து அடுத்த அரசாணை வரத்தண்டியும் அதே கொள்முதல் விலை நிர்ணயம் தான். ஆனால் தனியாரை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது, ஏற்ற இறங்குகளுக்கு தகுந்த மாதிரி அவர்களுக்கான கொள்முதல் விலை மாறுபடும். அவர்களுக்கான இந்த கோடை காலம் காற்று காலங்களில் பால் உற்பத்தி பாதிக்கப்படும், வக்கீல் விலை ஜாஸ்தியாயிருச்சு, அதுதான் விலை ஜாஸ்தியாயிருச்சு, பால்காரவங்களே வந்து வரமாட்டாங்க, சொந்த வீட்டுக்காரங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மாடு வைக்கக்கூடிய நிலைமையிலிருந்து மாறி இன்னைக்கு கிராமங்களை பூரா அழிச்சு, அதுதான் சொல்ல அப்போ இப்படி நகரங்கள் மட்டும் இருக்கும்போது ஒருத்தன் வந்து வீட்டில் வந்து மாடு வச்சு அவனுக்கு வந்து பால் கறந்து அதை வந்து கொண்டு போய் நகரத்தில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு போனா கொள்முதல் பண்றதுக்கு இங்கே அரசே தயாரா இல்லைங்கும்போது அவன் தனியாரை நோக்கி போறதுக்கோ அமுல நோக்கி போறதுக்கோ வாய்ப்பு இருக்குல்ல? தாராளமாக இருக்கு. அதனால தான் சொல்றோம், இப்போ தனியார் வந்து ஒரு நிரந்தரமான விலை நிர்ணயத்தை கொடுக்கறதுல உற்பத்தியாளர்களுக்கு கொரோனா காலகட்டத்திலாம் பார்த்துருப்பீங்க 15 ரூபா 16 ரூபாய்க்கு தான் பால் கொள்முதல் பண்ணாங்க. அன்னைக்கு ஆவின் வந்து 32 ரூபா கொள்முதல் விலை நிரந்தரமாக கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த விலை நிர்ணயம் வந்து அரசில் வந்து நிரந்தரமாக இருக்குது. ஸோ இந்த நிரந்தரமாக இருக்கிறதுனால அந்த கூட்டுறவுத்துறை காப்பாற்றப்படணுன்ட்டு நாங்கள் சொல்ல வரோம். இப்போ அமுல் உள்ளே வரும்போது என்ன ஆகும்னா, அமுலுக்கு யார் போய் பால் ஊற்ற போவாங்க? இப்போ நீங்கள் சொன்னீங்க விவசாயிகள் வந்து எங்கே 1 ரூபா அதிகமாக கிடைக்குதோ அங்கே தான் போவாங்கன்னு. இப்போது தனியார் வந்து தங்களுடைய பாலுக்கான கொள்முதல் உற்பத்தியை வந்து தக்க வச்சுப்பாங்க, எந்த சூழ்நிலையும் அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஒரு உதாரணத்துக்கு ஒரு பால் நிறுவனம் ஒரு 1 லட்சம் லிட்டர் 2 லட்சம் லிட்டர் பால் விற்பனை செய்யுதுன்னா அவங்க நேரடியாக உற்பத்தியாளர்கிட்ட இருந்து கொள்முதல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு 80 விழுக்காடு கண்டிப்பாக நேரடியாக வச்சுருப்பாங்க கொள்முதல் உற்பத்தியாளர்களோடு நேரடியாக. அப்போது அவங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட விலை நிர்ணயத்தோடு வாங்கிட்டு இருப்பாங்க. பற்றாக்குறையாக இருக்கக்கூடிய ஒரு 20-25 விழுக்காடு பாலை அதிக விலை கொடுத்து எவ்வளோ கொடுத்தோம்னா வாங்க தயாராக இருப்பாங்க தனியார் பால் நிறுவனங்கள். இடைத்தரகர்கள் மூலமாக உற்பத்தியாளர்களுக்கு அதிகப்படிங்க 35 ரூபா மார்க்கெட்டில் ரேட்டு இருக்குன்னா 40 ரூபா 42 ரூபா வரைக்கும் கூட விலை கொடுத்துவாங்க தயாராக இருப்பாங்க. அப்போது அமுல் உள்ளே வரும்போது இவங்களுக்கு பால் கொள்முதல் உற்பத்திக்கு கொள்முதல் பாதிப்பு வரும் அப்படின்னு ஒரு தனியார் பால் நிறுவனம் நினச்சதுன்னா அமுலை விட அதிக விலை கொடுத்து வாங்குறதுக்கு தயாராக இருக்கும். அப்போது அமுலுக்கு தனியார் பால் உற்பத்தி அமுலுக்கு போக மாட்டாங்க. அப்போ எங்கேருந்து போவாங்க? ஆவினுக்கு ஊற்றி கொண்டிருக்கக்கூடிய பால் உற்பத்தியாளர்கள் தான் தனியாக அமுலுக்கு போய் ஊற்றக்கூடிய ஒரு சூழல் வரும். இப்படி வந்து நாளைக்கு ஒரு கட்டத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி அதிக விலை கொடுக்குறாங்க அமுலில் அப்படின்னு சொல்லி உற்பத்தியாளர்லாம் படிப்படியாக அமுலுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா தனியாருக்கான அந்த கொள்முதல் 84 விழுக்காடு குறைய வாய்ப்பு இல்லை. அப்படியே தான் இருக்கும், அப்படியே தான் இருக்கும். அதிகபட்சமான ஒரு 5-10 விழுக்காடு அமுலுக்கு மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அது கூட கொள்முதல் அதிகமாக உற்பத்தி அதிகமாக இருக்கக்கூடிய காலங்களில் அமுலுக்கு போவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த இடத்துல ஒரு கேள்வி வருதுல்ல, 84% வந்து ப்ரைவேட் இன்ன வரைக்கும் எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னா கவர்மெண்டில் ஒரு கவர்மெண்ட் வேலைக்குன்னு ஒரு ஆளோ கூட்டுறவு சங்கங்களில் இருக்கக்கூடிய ஆட்களையோ எண்ணிக்கையை அதிகப்படுத்து அந்த 16% ஏன் இத்தனை ஆண்டுகளாக கிட்டத்தட்ட எத்தனை கவர்மெண்ட்டு டிஎம்கே கவர்மெண்ட்டு ஏடிஎம்கே கவர்மெண்ட்டுன்னு மாறி மாறி 10-10 வருஷம் வந்து ஆட்சி பண்ணாங்க, ஒருத்தவங்க கூட அதை பற்றின சிந்தனை இல்லாமல் இன்னைக்கு MKSTALIN அறிக்கை கொடுக்கும்போது மட்டும் அமுல் வந்து தன்னுடைய கொள்கையை மாற்றிக்கணும்னு நினைவுக்கிறது எப்படி சார் அது மக்கள் ஏற்றுப்பாங்களா? அது ஆட்சியில் மாறினாலும் காட்சி மாறலைங்க. இன்னைக்கு வந்து அதிமுக அரசு அதிமுக வந்து திமுக குறை சொல்கிறாங்க, அன்னைக்கு அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது திமுக குறை சொன்னாங்க. ஆனால் ஆவினில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய
ஊழல் முறைகேடுகளை நாங்கள் தொடர்ந்து புள்ளி விவரங்களோடு ஆதாரங்களோடு தொடர்ந்து வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கோம். அப்போது அரசுக்கும் சம்மந்தப்பட்ட துறை அமைச்சருக்கும் முதல்வருக்கும் காவல்துறைக்கும் உயரதிகாரிகளுக்கும் நாங்கள் மனு கொடுத்துக்கிட்டே இருக்கோம். இந்த மாதிரி கூட்டுறவு நிறுவனத்தில் தொடர்ந்து முறைகேடுகள் நடந்துகிட்டு இருக்கு, தடுத்து நிப்பாட்டலைன்னா ஆவின் மிகப்பெரிய இழப்பை சந்திக்கும் அப்படின்னு. அதாவது அந்தந்த காலகட்டங்களில் இருந்த ஆட்சியாளர்கள் சரி செஞ்சுருந்தாங்கன்னா இன்னைக்கு அமுல் உள்ள வர வேண்டிய வரும்போது பயப்பட வேண்டிய சூழல் இருந்திருக்காது. ஆமாம் சார், நீங்களே யோசிச்சு பாருங்களேன், அந்த 16% அதோட எண்ணிக்கையை ஏன் அதிகப்படுத்தலைங்கிற கேள்வி நீங்கள் கேட்டுக்கோங்க. நாங்கள் தொடர்ந்து எங்கள் அமைப்பு 2008 ஆரம்பிக்கப்பட்ட காலகட்டத்திலிருந்து ஆவியுடைய கொள்முதலை குறைஞ்சபட்சம் நீங்கள் 50 விழுக்காடாவது உயர்த்தணும், அதற்கான கட்டமைப்பை அதிகப்படுத்துங்க, சந்தைப்படுத்துவதற்கான அந்த புது புது யுக்தியை கையாளுங்க. நீங்கள் பாக்கெட்டில் பாட்டுலேருந்து ஆவின் பாக்கெட்டில் வரும்போது என்ன விற்பனைக்கான கமிஷன் தொகை கொடுக்கப்பட்டதோ அதே கமிஷன் தொகை அடிப்படையிலே இன்னும் காலத்துக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தால் எப்படி முகவர்கள் வந்து நுகர்வோர்கள் கொண்டு போய் சேர்க்க முடியும்? உதாரணத்துக்கு இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 லிட்டருக்கு 2 ரூபாய் தான் விற்பனைக்கான கமிஷன் தொகையாக கொடுக்கப்படுது. அதை மொத்த விநியோகஸ்தர்கள், சில்லறை வணிகர்கள், பால் முகவர்கள் 3 பேர் பங்கிட்டுக்கணும். இன்றைக்கி பெட்ரோல் செலவு, கடை வாடகை, ஆள் சம்பளம் எங்கேயோ போயிடுச்சு. 100 லிட்டர் ஆவின் பால் விற்பனை செய்தால் ஒரு முகவருக்கு கிடைக்கக்கூடிய லாபம், அதாவது ஆவின் சொல்லக்கூடிய லாபம், 2 ரூபாயில் 50 காசு மொத்த விநியோகஸ்தர் எடுத்துக்கணும். 1.5 ரூபாயை முகவர்கள் கொடுப்பாங்க, முகவர்கள் 50 காசு எடுத்துக்கிட்டு 1 ரூபாய் சில்லறை வணிகர்களுக்கு கொடுக்கணும். அப்போது நாங்கள் முகவர்கள் 100 லிட்டர் விநியோகம் செய்தால் 50 ரூபாய் தான் லாபமாக கிடைக்கும். 100 லிட்டர் நாங்கள் விநியோகம் செய்தால் அது குறைஞ்சபட்சம் 2 லிட்டராவது லீக்கி வந்துடும். இப்போ காலையில் 3 மணிலேருந்து அந்த 6 மணிக்குள்ளே முகவர்கள் படக்கூடிய துன்பங்கள் என்ன அப்படிங்கிறது மக்களுக்கு டைரெக்டாக தெரியும். அவங்களுக்கு எப்போ அது இன்னும் நல்லா புரியும் அப்படின்னா, அது 8 மணி வரைக்கும் பால் பாக்கெட்டே கிடைக்காம ஒரு சூழ்நிலை இருக்குல்ல, அப்போ தான் மக்களுக்கு அது புரியும். அது வரைக்கும் புரியாது நம்மளோட பேசக்கூடிய விஷயங்கள். இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் முகவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறத விட பொதுமக்கள் டைரெக்டாக சந்திக்கக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறது அந்த ஆரஞ்சு பால் பாக்கெட்டை நிப்பாட்டிட்டாங்க. இப்படி கவர்மெண்ட் ஆரஞ்சு பால் நிப்பாட்டல, பச்சை கலர் தான் ஒவ்வொரு இடமா நிப்பாட்டிட்டு வந்து பச்சை கலரா நிப்பாட்டிட்டாங்க. இப்ப எங்க தெருக்கள் எல்லாம் வந்து அந்த இது ஆரஞ்சு அப்படிங்கிற அந்த பாக்கெட்டை கண்ணில் பார்க்க முடியும். எப்படி 2000 ரூபாய் நோட்டுங்கிறது இப்ப செல்லாதுன்னு அறிவிச்சு அதுக்கு முன்னாடியே 6 மாசம் 1 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த நோட்டு புழக்கத்திலேயே இதல்லாத அளவுக்கு ஆக்குனாங்களோ, 2000 ரூபாய் நோட்டுங்கிறத என் கண்ணிலேயே பார்க்காம அப்படிப்பட்ட ஒரு நோட்டு இருக்குங்கிறத என் மைண்ட்ல இருந்து எப்படி தூக்குனாங்களோ, அதே மாதிரி ஆரஞ்சு பால் பாக்கெட்டும் பக்கெட் பால் பச்சை பால் பாக்கெட்டோட சூழ்நிலை மாறி போயிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் அந்த ஆரஞ்சு கலர் பாக்கெட் ஏன் கிடைக்கலன்னு சொன்னீங்க இல்லையா, இதுதான் அந்த முகவர்களுக்குள்ள பிரச்சனைகள் தான். இப்போ நான் 50 லிட்டர் விற்றேன்னா 100 லிட்டர் விற்றுனா 50 ரூபா கிடைக்கும், 2 லிட்டர் லீக்லேயே எனக்கு அதை அந்த 50 ரூபா லாஸ் ஆகிடும். ப்ளஸ் நான் அந்த 100 லிட்டர் பாலை கொண்டு போய் நாங்கள் கடைகளுக்கு கொண்டு போய் சேர்க்கணும், பொதுவுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் போது அதற்கான செலவுகள் குறைஞ்ச ஒரு நாளைக்கு நான் 100 ரூபா நான் பெட்ரோல் செலவு பண்ணியாகணும். ஒருத்தருக்கு ஆள் சம்பளம் 200 ரூபா குறைஞ்சபட்சம் 2 மணி நேரம் அந்த பையன் வந்து விடிய காலையில் வந்து பால் சப்ளை பண்ணணும், 200 ரூபா நான் அவனுக்கு ஊதியம் கொடுத்தாகணும். அப்போது 100 லிட்டர் நான் பால் விநியோகம் செய்யணும்னா குறைஞ்சபட்சம் நான் 300 ரூபா செலவுக்கே எடுத்து வச்சாகணும், ப்ளஸ் 50 ரூபா எனக்கு இழப்பு, 350 ரூபா நான் செலவு பண்ணி 50 ரூபா லாபத்துக்கு நான் பண்ண முடியுமா? அப்போ நான் என்ன பண்ணுறேன், உதாரணத்துக்கு நான் ஒரு 100 லிட்டர் பால் ஒரு நாளைக்கு வணிகம் பண்ணுறேன் அப்படின்னா அந்த இடத்துல ஆவினை வந்து வெறும் ஊறுகாயாக மட்டும் வச்சுக்கிறேன். ஒவ்வொரு முகவர்களும் செய்யக்கூடிய விஷயங்கள் என்னென்னா ஆவினை வந்து ஊறுகாய் மாதிரி வச்சுக்கிட்டு தனியார் பால் நிறுவனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து விற்பனை, ஏன்னா அவங்க முகவர்களுக்கும் சிலை வணிகர்களுக்குமான லாபத்தை கொடுத்துட்றாங்க. அந்த பால் கெட்டு போனாலும் லீக்கேஜ் ஆனாலும் மாற்றி கொடுத்துட்றாங்க. முகவர்களுக்கான பிரச்சனைகள் என்னவோ அதை களத்துக்கு வந்து உடனடியாக சரி செய்த ஒரு நடவடிக்கை தனியார் பாலர்கள் செய்கிறாங்க. ஆனால் ஆவினில் நாங்கள் முகவர்களுக்கான அந்த கமிஷன் தொகையை உயர்த்தி கொடுங்கன்னு பல ஆண்டு காலமாக போராடிக்கிட்டு இருக்கோம். அவங்களும் கவர்மெண்ட்டும் அதே தான் போராடுறாங்க. எப்படி தெரியுமா, அந்த கமிஷன் அப்படிங்கிற விஷயத்துக்கு ஆவின்ல வந்து போஸ்டிங் ஒருத்தவங்களை போடுறதுக்கும் கமிஷன் வாங்குறாங்க. ஆவின்ல இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஆவின்ல வந்து கடைமட்ட தொண்டர்கள் வரைக்கும் இன்னைக்கு ஆவின் அப்படின்னாலே அது ஊழல் அப்படிங்கிற அளவுக்கு மாறி போச்சு. ஆனா நம்ம இங்கே அரசு அப்படிங்கிற ஒரு இயந்திரம் வந்து மாற்றணும் அப்படிங்கிறதுக்கான அந்த கேள்வி கேட்கல. அரசு இயந்திரம் சரியாக எப்படி செயல்படுறதுக்கான வழிவகைகளை செய்யாமல் இன்னைக்கு வடமாநில தொழிலாளர்கள் வந்து வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. கவர்மெண்ட்டுக்கு பெரிய அளவில் ப்ரெஷர் ஆகி எல்லா மாநிலத்தவரும் இந்தியா பக்கம் வரலாம், எந்த மாநிலத்துக்கு போனால் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு வந்து முதல்வர் சப்போர்ட் பண்ணார். இன்னைக்கு அதே அமுல் வந்து குஜராத்லேருந்து இங்கே வரக்கூடாதுங்கிறதுக்காக வந்து அவர் வந்து லெட்டர் எழுதுறாரு. இது எப்படி பார்க்குறது? அதாவது கூட்டுறவு நிறுவனங்கள் வந்து நீங்கள் ஒரு வணிக நோக்கோடு ஒரு மாநிலத்துக்கு ஒரு மாநிலம் போகிறதுல எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது. இப்போ இதே அமுல் பதிவாளம் பேசிக்கிட்டு இப்போ பரபரப்பாக பேசுகிற அமுல் நிறுவனம் 50 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் வணிகம் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. பால் சார்ந்த உபபொருட்கள், ஐஸ்கிரீம்லேருந்து பால் பவுடர்லேருந்து
இன்னும் சொல்லப்போனால் நானே அமுல்டின் பால் போட்டு குடிச்சு வளர்ந்தவங்க. கண்டிப்பாக தாய்ப்பால் குடித்து என்ன, நான் கை குழந்தையாக இருந்தபோது தாய்ப்பால் குடிக்காமல் எங்கள் அப்பா வந்து அவன் தூத்துக்குடி மாவட்டத்தில் குக்கிராமத்தில் பிறந்தவன். குக்கிராமத்திலேருந்து கோவில்பட்டிக்கு பஸ் டிரைவர்கிட்ட கொடுத்துட்டு இப்போ அங்கேருந்து மதுரைக்கு பஸ் டிரைவர்கிட்ட கொடுத்துட்டு அங்கேருந்து அமுல்டின் வாங்கிட்டு வந்தால் எனக்கு பால் கொடுத்துருக்கேன். இப்போ ஏன் அது பிரச்சனையா? நான் கிட்டத்தட்ட நான் பிறந்த 74 பார்த்தீங்கன்னா அப்போ அது ஒரு 26 இதில் ஒரு 23 49 வருஷம் ஆகிப்போச்சு. 50 வருஷத்துக்கு மேலே அமுல் நிறுவனம் தமிழ்நாட்டில் பால் பொருட்கள் விற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த பால் பொருட்கள் விற்பனை செய்யறதுக்கு யாருமே தடை செய்யலை, குறை சொல்லலை. இப்போ இதே அண்டை மாநிலமான கர்நாடகா எடுத்துக்கிட்ட நந்தினி, கேரளா எடுத்துக்கிட்டா மில்மா, பாண்டிச்சேரி எடுத்துக்கிட்டா பான்லே, ஆந்திரா எடுத்துக்கிட்டா விஜயா, இந்த கூட்டுறவு நிறுவனம் தமிழ்நாடு பால் வாங்குறாங்க. எப்படி பால் வாங்குறாங்கன்னா, தனியார் பால் நிறுவனம் எப்படி பால் வாங்கிட்டு போகிறாங்க விவசாயிகள்கிட்ட, அந்த மாதிரி ஒன்று நேரடியாக விவசாயிகள்கிட்டயோ இல்லை இடைத்தரகர் மூலமாக பால் வாங்கிட்டு போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி வாங்கிட்டு போய் அமுல் வாங்கிட்டு போயிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது. என்ன செய்கிறாங்க அவங்க வந்து ஆவினுடைய கட்டமைப்பை இங்கே உருவாக்க முன் வராங்க. ஆவின் எப்படி ஒரு கூட்டுறவு சங்கமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கோ, மூன்று விதமான கட்டமைப்போடு ஆவின் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. கிராமப்புற கூட்டுறவு சங்கங்கள், ஒன்றியம், இணையம், இந்த மாதிரி செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி கட்டமைப்பை நீங்கள் உருவாக்கும் போது தான் நம்ம மாநில அரசுக்கு ஒரு போட்டி அமைப்பை நீங்கள் உள்ளே கொண்டு வர்றீங்க. ஏன்னா ஏற்கனவே தனியார் பால் நிறுவனம் கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் மாநில அரசுக்கு போய் போயாச்சு. நாங்கள் இதை தான் நாங்கள் கடந்த ஆட்சியாளர்கிட்டையும் சொன்னோம், இந்த ஆட்சியாளர் சொன்னோம், அந்த உரிமையை நீங்கள் மீட்டெடுங்க. தனியார் பால் நிறுவனங்கள் இஷ்டத்துக்கு விலையை கொண்டு போய் அதிகப்படுத்துகிறாங்க விற்பனை விலையை, கொள்முதல் விலையை தங்களுக்கு தேவையான காலங்களில் அதிகமாகவும் தேவையில்லாத காலங்களில் கடுமையான வீழ்ச்சியும் பண்ணி வாங்குறாங்க. பால் உற்பத்தியாக பாதிக்கப்படுறாங்க, நுகர்வோரும் பாதிக்கப்படுறாங்க. ஸோ இதை தனியார் பால் கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரத்தை மாநில அரசு கொண்டு வாங்க, நீங்கள் ஒரு சிறப்பு தீர்மானம் போட்டு கொண்டு வாங்கன்னு சொல்லி நாங்கள் பலமுறை போன அரசுக்கு இப்போவும் சொல்லியிருக்கோம். அதுக்கு இது வரைக்கும் யாருமே முன்னெடுக்கலை. அப்போது தனியார் பால் நிறுவனம் கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரமே நம்மகிட்ட இல்லை. இப்போது அண்டை மாநிலத்தை சார்ந்த ஒரு பால் நிறுவனம், அதுவும் கூட்டுறவுகளுடைய முன்னோடி நிறுவனம், தமிழ்நாட்டில் வந்து நம்ம மாநில அரசுக்கு இணையான ஒரு கட்டமைப்பை நீங்கள் போட்டி கட்டமைப்பை நீங்கள் உருவாக்குனீங்கன்னா நாளைக்கு இதை எப்படி கட்டுப்படுத்த முடியும்? தனியார் பால் கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரமே போச்சு. நீங்கள் வருமன் காக்கிறது தான் சரியானதாக இருக்கும். வந்த பிறகு நீங்கள் அமுல் உள்ள வந்து கட்டமைப்பெல்லாம் உருவாக்கின பிறகு நீங்கள் நீதிமன்றத்துக்கு போய் அதற்கான வழிபாடுகளை தேடுவது என்பது நீங்கள் விழலுக்கு இறைத்த நீராக போயிடும் அந்த உலகம். இது ஒரு பக்கம்னா, ரிலையன்ஸ் வேற இடையில வந்து உள்ளே வர்றாங்க பால் வந்து, அது அவங்களுடைய கட்டமைப்பு ஆகட்டும், அதையும் கொண்டு வரதா சொல்கிறாங்க. அது ஆவியில் நிறைய இப்போ போய்கிட்டு இருக்கு. என்னென்னா இப்போது உபபொருட்கள் இந்த நெய்யெலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆவின் பாலகங்களில் கிடைக்கவே கிடைக்காது. ஆவின் ரிலையன்ஸில் சூப்பர் மார்க்கெட்டில் போனீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஆவினுடைய பால் பொருட்கள் கிடைக்கும், தங்கு கிடைக்கலாமல் கிடைக்கும். காரணம் என்னென்னா மொத்தமாக உற்பத்தி செஞ்சு மொத்தமாக அவனுக்கு கொடுத்துட்றாங்க, தரவாட்டு கொடுத்துட்றாங்க. அப்போ மக்களுக்கு ரிலையன்ஸில் மக்கள் நாங்கள் அவன் போய் வாங்கிக்கிட்டோம், கார்பரேட் வளரட்டும். அப்போ கவர்மெண்ட் அப்போது இந்த கூட்டுறவு நிறுவனம், அதுதான் நாங்கள் ஆரம்பத்துலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம், இந்த கூட்டுறவு நிறுவனம் மக்களுக்கான நிறுவனம், மக்களுக்காக செயல்பட வேண்டிய நிறுவனம், கார்பரேட்டுகளுடைய கைக்கூலிகளாக அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. சார், நான் ஆவினை தேடி ஒரு பொருள் வாங்க போகிறேன், இப்போது மொத்தமாக ஒரு பொருள் ஒரு இடத்துல கிடைக்கும் போது அந்த இடத்துக்கு நான் போவேனா, இல்லை சில்லறை இடத்துல வந்து ஒவ்வொரு கடையான வண்டியை நிப்பாட்டி வச்சுட்டு ஒவ்வொரு இடத்துல போவேன்? இது இப்போ ஆவினில் வந்து எனக்கு எல்லா பொருளுமே கிடைக்கிது சார், நான் போய் ஒரு இடத்துல வாங்கிட்டு போயிடுறேன். இப்போது நான் தேடி போகக்கூடிய பொருள் வந்து ரிலையன்ஸில் தான் போய் நான் வாங்கணுங்கிற சூழ்நிலை நீங்களே சொல்கிறீங்க இருக்குது அப்படின்னு. அப்போது நான் எல்லா பொருளையும் ரிலையன்ஸ்லேயே வாங்கிட்டு போயிடுவேன். இதை விட கொடுமை என்னென்னா, நீங்கள் மொத்தமாக வாங்குற ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆவினுடைய எண்ணெய் உதாரணத்துக்கு இன்றைக்கி 630 ரூபா ஒரு லிட்டருன்னு வச்சுப்போம். நீங்கள் ஆவின் பாலகத்தில் போய் வாங்கினீங்கன்னா 630 ரூபா, பால் முகவர்கிட்ட வாங்கினா 630 ரூபா, இதே ரிலையன்ஸில் போய் வாங்கினீங்கன்னா 580 ரூபாய்க்கு தருவோம், 590 ரூபாய்க்கு தருவோம் முகவர். அப்போ ஆவின் பாலகத்தை விட நீங்கள் ரிலையன்ஸில் 40 ரூபா 50 ரூபா கம்மியாக கொடுத்தா பொதுமக்கள் எங்கே போய் வாங்குவாங்க? ரிலையன்ஸ்லாம் போய் வாங்குவாங்க. அப்போ ஆவின் பாலகங்களில் நீ பால் பொருள் வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஃபைன் போடுறாங்க, நீ ஆவின் பொருள் விற்க மாட்டேன்றேன் சொல்லி அவனை டெர்மினேட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அந்த பால் முகவர் என்ன பண்ணுவான்? சாதாரண பால் முகவர் ஒரு பால் நெய் டின்னு வைத்தா 5 ரூபா 10 ரூபா கிடைக்கும். நீ அவனுக்கு கொடுக்கும்போது ரிலையன்ஸ் கொடுக்கும்போது குறைந்த விலைக்கு அந்த தாரவாக இருக்கிற, நீ முகவர்களுக்கு கொடுக்கும்போது இவ்வளோ தான் விற்கணும்னு சொல்லி கட்டாயப்படுத்துகிற. அப்போ நீ ஒட்டுமொத்தமாக அந்த சிறு கட்டமைப்புகளெல்லாம் சீர்குலைச்சிட்டு கார்பரேட்டுகளை கொடுக்கக்கூடிய செயலை வந்து ஆவியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள். இது எப்படி சார், இது அமைச்சர் லெவலில் இருந்து முதல்வர் லெவலில் இருந்து இந்த விஷயங்கள்லாம் தெரியாமலாம் கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. ஏன்னா பால்வளத்துறை அப்படிங்கிறது ராஜேந்திர பாலாஜிலேருந்து இப்போ இருக்கக்கூடிய அமைச்சர் வரைக்கும் தொடர்ந்து மாற்றங்கள் நிகழ்றது அப்படிங்கிறது இந்த பால்வளத்துறையில் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. அதிகாரிகள் மாற்றமாகட்டும், அதிகாரிகளுக்குள்ள இருக்கக்கூடிய ஊழல்களாகட்டும் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இந்த பிரச்சனைக்கு அப்போ முடிவு தான் என்ன? அதாவது முதல்வருக்கோ பால்வளத்துறை அமைச்சருக்கோ இது தெரிஞ்சிருக்குமா அப்படின்னா தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன் முதல்ல
ஏன்னா இது செயல்படுத்தக்கூடிய அதிகாரம் எல்லாமே அதிகாரிகள் தான், நிர்வாக இயக்குநர்லேருந்து. இப்போ விலை நிர்ணயம் வரும்போது மட்டும்தான். இப்போ நீங்கள் சொல்கிறத நான் எப்படி தெரியுமா புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது, ஒரு கடையில் வந்து சரக்கு அடிக்கிற கடையில் வந்து 10 ரூபாய்க்கு வந்து கூடுதலாக விற்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஒரு ரிப்போர்ட்டர் வந்து கேள்வி கேட்குறேன், செந்தில் பாலாஜி என்ன சொல்கிறாரு, தமிழ்நாடு முழுவதும் 500 கடைக்கு நீ போய் வாங்கினா ஏதாவது ஒரு கடைக்கு தானே போயிருப்பேன், அந்த ஒரு கடையை மட்டும் சொல்லு நான் வந்து சார்ஜ் எடுக்கிறேன்னு சொல்கிறேன். உடனே மக்கள், சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே எல்லா கடையிலும் அப்படி தாங்க வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டாங்க, எல்லா கடையிலையும் 10 ரூபா கூட வாங்குறாங்க. அதே மாதிரி ரிலையன்ஸுக்கு இவங்க கம்மியாக தான் கொடுக்குறாங்கிறது கவர்மெண்ட்டுக்கு தெரியலனா இந்த கவர்மெண்ட் செயல்படுதா இல்லையாங்கிற கேள்வி இருக்குல்ல. அதுதான் சொல்ல வரேன், இப்போ அவங்க கொடுக்குறாங்கன்றது முதல்ல தெரியறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்கிறேன் நான். இப்போது ஒரு ஆவின் நிர்வாகம் ஒரு பொருளை சந்தைப்படுத்துது, சந்தைப்படுத்துது என்ன விலைக்கு கொடுக்கறது, அவங்க ஹோல்சேல் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு ஒரு விலைன்னு வச்சுருப்பாங்க, டீலருக்கு ஒரு ரேட்டு, ரீட்டைலருக்கு ஒரு ரேட்டு, மூணு விதமான விலை நிர்ணயத்தை வச்சுருப்பாங்க. இங்கே டீலருக்கு தேவையான பால் பொருட்களை இங்கே அதிகமான விநியோகம் பண்ணணும், மொத்த விநியோகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத விட சில்லறை விநியோகத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆனால் அதிகாரிகள் என்ன பண்ணுறான், சில்லறை விநியோகத்தை குறைச்சிட்டு மொத்த விநியோகத்தை பண்ணுறான், மொத்த விநியோகத்தையும் கார்பரேட்டையும் வளர்த்து விடுறான் அதிகாரி. அப்போது இது எப்போ அது அமைச்சருக்கும் முதல்வருக்கும் எப்போ தெரியும்னா, எங்களை மாதிரியான அமைப்புகள் வந்து வெளியே நாங்கள் கொண்டு வரோம் அதுக்கப்புறம் தெரியும். நீங்கள் முதல்ல கேட்டது வந்து அவங்களுக்கு தெரியாமல் நடந்திருக்குமான்றீங்க, நடக்கும்போது தெரியாது. இவங்க அதிகாரிகள் செயல்படுத்தும் போது அமைச்சர்கிட்டயமோ முதல்வரிடமோ இதற்கான அனுமதி பெற்றுட்டு இவங்க பண்ணலை, பண்ணியிருந்தாங்கன்னா இது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கிற வாய்ப்புகள் உண்டு சார். ஆனால் காலங்காலமாக கடந்து கத்திட்டு இருக்கேன் சார், அதுதான் சொல்ல வரேன், அதுதான் சொல்ல வரேன். இப்போது ஆவினில் நடைபெறக்கூடிய இந்த ஒவ்வொரு சிறு சிறு விஷயங்களையுமே இன்றைக்கி சமூக ஊடகங்கள் பாதிக்க ஆரம்பித்தாச்சு. ஏன்னா நாங்கள் முதல்வருக்கும் பால்வளத்துறை அமைச்சர்களுக்கும் நம்ம தொடர்ந்து கடிதங்கள் கொடுக்குறோம், மின்னஞ்சல் வாயிலாக அனுப்புகிறோம், எதுக்குமே ரெஸ்பான்ஸ் இல்லைங்கும்போது நாங்கள் ஊடகங்களில் வெளியில் வர்றோம். பால் முகவர்கள் சங்கம் முதல்ல நாங்கள் கொண்டு போகிறது அதிகாரிகளிடமும் அமைச்சரிடமும் முதல்வருக்கும் தான் கொண்டு போகிறோம், வந்து கொண்டு போகிறோம். அவன் நடவடிக்கை எடுக்கலங்கும்போது வேறு வழி இல்லாமல் ஊடகங்கள் வாயிலாக சமூக வலைதளங்கள் வாயிலாக வெளியே கொண்டு வரோம். அப்போ இதை பற்றி பரபரப்பாக பேசப்படும் போதாவது குறைஞ்சபட்சம் அரசு நடவடிக்கை எடுக்கணும், இவ்வளோ விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு, இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது இந்த துறையில் அப்படின்னு நடவடிக்கை எடுக்கணும். ஆனால் துரதிருஷ்டவசமான என்னென்னா, எது இதுவரைக்கும் இருந்த இப்போ இந்த ஆட்சியில் நாசர் அவர்கள் வந்து எதுவுமே நடக்கலை, எதுவும் நாங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்குமே எதுவுமே நடக்கலை நடக்கலைன்னு சொன்னாரே தவிர அவருக்கு எதுவுமே நடவடிக்கையே அவருக்கு கள்ள விட்டு எரியறதுக்கு நேரம் இல்லை. என்ன அப்போது அடுத்து இப்போ வந்துருக்கூடிய அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கிட்ட வந்து நாங்கள் அமைச்சர் பொறுப்பேற்ற அன்னைக்கு நாங்கள் நேரில் போய் சந்திச்சு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் பற்றியுமே பேசியிருக்கிறோம். அவர் எனக்கு 3 மாத காலம் அவகாசம் கொடுங்க, ஏன்னா அந்த துறையை பற்றி எனக்கு முழுமையாக தெரியாது, நான் அந்த துறையை பற்றி முழுமையாக ஆய்வு செய்து 3 மாதத்துக்குள்ளே எல்லாத்தையும் சரி செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த 10-15 நாட்களில் அவருடைய செயல்பாடுகள் கொஞ்சம் திருப்தி அளிக்குது, இருந்தாலும் இது போதாது, இந்த வேகம் போதாது. இது வந்து அத்தியாவசிய பொருள், இன்னைக்கெல்லாம் நாளைக்கு விற்றுக்கலாம்னு வைக்க முடியாது, இன்னைக்கெல்லாம் நாளைக்கு பால் கொள்முதல் செஞ்சுக்கலான்னு விட முடியாது. இது தினசரி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய வணிகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ இதை வந்து வேகம் எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம். அப்போ அமைச்சர் வந்து இன்னும் வேகமாக எடுத்து செயல்படுத்தினா மட்டும்தான் இதுக்கு சரி செய்ய முடியும். இப்போ நிர்வாக இயக்குநரை மாற்றியிருக்காங்க, இப்போ நிர்வாக இயக்குநர் 2 ஆண்டு காலமாக அவர் தான் பால்வள ஆணையரும் அவர் தான், இந்த பால் கொள்முதல் குறைஞ்சி போனதுக்கு காரணம் அவர் தான், அவர் தான் பொறுப்பேற்றாக வேண்டும். அப்போ அவர் சரியில்லைங்கும்போது அவருக்கு மேலே இருந்தது யார், அமைச்சர், பால்வளத்துறை செயலாளர். அப்போ அவங்க இப்போ இன்னைக்கு ஒரு துறை அதிக அளவில் விமர்சிக்கப்பட்ட துறை எதுன்னு கேட்டிங்கன்னா தமிழக அரசு துறைகளில் பால்வளத்துறை மட்டும்தான் மெயின் மட்டுமா இருக்கும். 2 ஆண்டுகளில் அந்த 10-15 ஆண்டுகளில் அது கடந்த 2 ஆண்டுகள் அதிக அளவில் விமர்சனங்கள் உட்பட்டாயிருக்கு. அப்போ அந்த துறை சார்ந்த செயலாளர் என்ன பண்றாரு, முன்னாடி கோபால் ஐஏஎஸ் இருந்தாரு, இப்போ கார்த்திக் ஐஏஎஸ் இருக்காரு, அவங்க இருக்கிறாங்க உங்க டிபார்ட்மெண்ட்ல இவ்வளவு பெரிய பஞ்சாயத்து இருக்கு அப்படின்னு சொன்னா, உதயச்சந்திரன் ஐஏஎஸ் மேலேயே ஏகப்பட்ட புகார்களை அதே செக்ரட்டரி வந்து வெவ்வேறு இடங்களுக்கு வந்து சுத்தி விட்டுறாங்க. அப்போ கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல இருக்கிறவங்க கேள்வியை வந்து ரொம்ப பதுசா கேட்க வேண்டிய தேவை இருக்கு நம்மள மாதிரி. அப்போது துறை சார்ந்த அமைச்சர் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும், அதிகாரிகளை கூப்பிட்டு இந்த மாதிரி இன்னைக்கு ஊடகங்களில் செய்தி வந்திருக்கு. முன்னாடி கலைஞர் முதல்வராக இருக்கும்போது நான் கேள்விப்பட்ட வரைக்கும், கலைஞர் முதல்வராக இருந்தபோது அந்த துறையில் பால்வளத்துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற அதிகாரிகள், அமைச்சருக்கு உதவியாளர் அப்போது உதவியாளர் இருந்தவர்கள் அன்றைய தினம் நாளிதழ்கள் ஆவினை பற்றி ஏதாவது ஒரு செய்தி வந்ததுன்னா உடனடியாக சம்மந்தப்பட்ட அதிகாரிக்கு காலையிலே ஃபோன் அடிச்சிருவார் கலைஞர் அவர்கள், அடித்து லெஃப்ட் ரைட் வாங்கிடுவார். எந்த துறையாக இருந்தாலும் செய்தி வந்துருச்சுன்னா சம்மந்தப்பட்ட துறை அமைச்சருக்கும் அதிகாரிகளுக்கும் அள்ளு விட்டு போயிடும், அந்தளவுக்கு கடுமையாக அவர் இருந்தார். அப்படின்னா இன்னைக்கு சிஎம்மா இருக்கிற MK ஸ்டாலின் பேப்பரே படிக்கலையே நீங்கள் சொல்கிறீங்களா? பேப்பர் படிக்கிறாரோ இப்போ படிக்கலையே நமக்கு தெரியல, ஆனால் அவருடைய செயல்பாடுகள் வந்து நீங்கள் எவ்வளோ அமைச்சர்களை வந்து சாட்டை எடுத்து சொல்லிட்டே இருக்கணும்ல, 2 ஆண்டுகள் நீங்கள் நாசரை விட்டு வச்சதே தப்பு இல்லை.
நாங்கள் எவ்வளவோ நாங்கள் தொடர்ந்து இதே நீங்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது அதிமுக நடந்த பிரச்சனைகளை வந்து அரசு கண்டுகொள்வதுன்னு சொல்லி நாங்கள் வந்து சந்தித்து பேசினோம்ல. அதுக்கப்புறம் உங்களை சந்திக்கிறது பலமுறை நாங்கள் முயற்சி மேற்கொண்டோம். நட்புக்கு இலக்கணமாக ரெண்டு பேர் இருக்கிறதுனால விட்டு வச்சாரான்னு தொடர்ந்து நாங்கள் சந்திக்கிறதுக்கு முயற்சி எடுத்தோம் முதல்வர் அவர்களை. எங்களுக்கு அனுமதியே கொடுக்கல. ஏன் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது சந்திச்சிங்கள, ஏன் முதல்வரானவர் எங்களை சந்திக்க மாட்டேன்றீங்க? எங்களுக்கு அரசை குறை சொல்லணுன்ற நோக்கம் கிடையாது, ஆவினை குறை சொல்லணுன்ற நோக்கம் கிடையாது. இது பால் உற்பத்தியாளர்களுக்கான ஒரு தாய் வீடு. இந்த தாய் வீட்டில் ஒரு மிகப்பெரிய ஓட்டை விழுந்துக்கிட்டு இருக்குது. ஊழல் பெருச்சாளிகள் உள்ளே வர்றது எல்லாத்தையுமே தின்னுகிட்டு இருக்குது. அப்படிங்கும்போது அங்கே களை எடுத்தாகணுன்றதை வந்து முன்னிலைப்படுத்தி நேரில் பேசணுன்றோம். அப்போ அதுக்கு எங்களுக்கு வாய்ப்பே கொடுக்காம நீங்கள் அமைதி காத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, 2 ஆண்டுகள் நீங்கள் நாசரை காப்பாற்றிருக்கீங்க, அவர் பொறுப்பில் இருந்திருக்காருன்னா, அப்போ உங்களுடைய ஆதரவு இல்லாமல் உங்களுடைய ஆதரவு இல்லாமல் அவர் இருந்திருக்க முடியாது. வாய்ப்பே இல்லை, வாய்ப்பு இல்லை இல்லையா? இதே ஜெயலலிதா அவர்கள் பிரிவில் இந்த மாதிரி இருந்திருக்க முடியுமா? தூக்கி அடிச்சிருப்பாங்கல்ல. அப்போது அமைச்சர் இவ்வளோ தூரம் 27 லட்சம் 25 லட்சம் வரைக்கும் வந்துச்சு பால் கொள்முதல். அப்போது 43 லட்சம் லிட்டர் நடக்குதுன்றாரு. நாங்கள் தகுந்த ஆதாரத்தோட புள்ளி விவரத்தோடு சொல்கிறோம், ஆவினுடைய கொள்முதல் புள்ளி விவரத்தோடு நாங்கள் கொடுக்குறோம். அப்போவும் அவர் இல்லைன்றார். அப்போ நீங்கள் முறுக்கு மிச்சர் தான் விற்பேன், கேக்கு தான் விற்பேன், பாலை விற்க மாட்டேன். அமுல் வந்ததுக்கு அப்புறம், அமுல் வரும்போது அதோட சேர்ந்து வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய என்னென்ன பொருட்கள்லாம் அமுலோட சேர்ந்து தமிழ்நாட்டில் விற்பனை குறும்னு எதிர்பார்க்குறீங்க? இல்லை, ஆல்ரெடி அவங்க எல்லா பொருளுமே இங்கே இருக்குங்க. என்னென்ன பொருள் இருக்கு? ஐஸ்கிரீம்ல இருந்து அதான் சொல்லுங்கள், ஐஸ்கிரீமு, பன்னீர், பற்று, பால் சார்ந்த உபபொருட்கள் என்னென்ன உற்பத்தி செய்கிறாங்களோ எல்லா பொருட்களுமே தமிழ்நாட்டில் எக்ஸ்ட்ரா சந்தைப்படுத்துகிறாங்க. இதுன்னு புது வகையான பொருட்கள் ஏதாவது உற்பத்தி செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக அதை சந்தைப்படுத்துவாங்க. நம்ம அந்த வணிக வடமாடியில் அந்த உணவுப் பொருட்களும் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே அமுல் மூலியமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காங்க. கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு. நான் தான் சொல்கிறேன், உங்களுக்கு வணிகத்தில் செயல் ஈடுபடும் போது யாரும் அதை எதிர்த்து கேள்வி கேட்கவும் முடியாது, தடை செய்யவும் முடியாது. இந்தியா முழுக்க நீங்கள் கார் வெளிமாநில நாடுகளில் இருந்தே நீங்கள் வணிகத்தை வரவேற்கும் போது உள்நாட்டிலேருந்து நீங்கள் வணிகத்தை தடை செய்ய முடியாது. நீங்கள் கூட்டுறவு அமைப்புக்கு இணையான ஒரு இன்னொரு கூட்டுறவு அமைப்பை கட்டமைப்பை நீங்கள் உருவாக்குறீங்கன்றது தான் இங்கே கேள்வி. நீங்கள் அதுவும் கூட்டுறவு கட்டமைப்பு உருவாக்கி நீங்கள் நான் ஆவினை விட அதிக விலை கொடுப்பேன்ற நிலைப்பாட்டுக்கு வரும்போது, ஆவின் 35 ரூபா கொடுக்குறாங்க, நான் 38 ரூபா 40 ரூபா கொடுக்குறேன்ட்டு வர்றீங்க. இங்கே பால் உற்பத்தியாளர் விலைக்காக போராடிக்கிட்டு இருக்கான், பால் கொள்முதல் விலை கிடைக்கல. நீங்கள் பணப்பட்டுவாடவும் பார்த்தீங்கன்னா, இதில் இன்னொரு சிக்கல் என்னென்னா, அமுல் வர்றதுனால ஒரு வகையில் பால் உற்பத்தியாளருக்கு நல்லது தான், நான் மறுக்கவே இல்லை. ஏன்னா அவங்க வந்தாங்கன்னா தரத்தில் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க. இங்கே என்ன பண்ணுறாங்க, கூட்டுறவு சங்கங்களை பால் கொள்முதல் பண்ணுற இடத்துல முறைகேட ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த கொழுப்பு சத்து திடசத்து வந்து விவசாயி 4% 8% கொடுக்குறாங்கன்னா அதில் 6.5% முறைகேடு பண்ணி செக்ரட்டரி பேக்கெட்டில் போட்டு போயிடுறாரு. அதுக்கடுத்து பாலுக்கான தொகை பட்டுவாடா பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா, 40 நாள் தொடங்கி 90 நாளுக்கு வரைக்கும் பணப்பட்டுவாடா செய்யாமல் இருக்கீங்க. ஓகே, அமுல் வந்தால் 10 நாளைக்கு உள்ள பணப்பட்டுவாடா கொடுத்துருவான். ஸோ அமுல் வந்து வரவேற்கிறீங்க? அமுல் வந்து வரவேற்கல. நான் அதை நான் ஒரு பால் உற்பத்தி பால் உற்பத்தியாளர் நல்லா இருக்கணுன்ற அடிப்படையில் ஒரு ரூபாய் நாணயத்துக்கு 2 பக்கங்கள் நல்லதும் இருக்கும் கெட்டதும், ஒரு விஷயத்துக்கு வந்து நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். தற்போது வரக்கூடிய நிலையில் பால் உற்பத்தியாளர்களுக்கு நல்லது மாதிரி தெரியும். தொலைநோக்கு சிந்தனையோடு பார்க்கும்போது நம்ம ஆவின் அழிஞ்சிருச்சு அப்படின்னா நலிவடைஞ்சிருச்சு. அமுல் வந்துருச்சா கண்டிப்பாக நலிவடைஞ்சிரும். பால் உற்பத்தி இப்போவே நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கேன்றாங்க. ஒவ்வொருத்தரும் 5000 லிட்டர் 6000 லிட்டர் நாங்கள் அமுலுக்கு கொடுக்க தயாராக இருக்கோன்றாங்க. அப்போது ஒட்டும் படிப்படியாக அமுலுக்கு போயிட்டாங்கன்னா ஆவினுக்கு வரக்கூடிய இந்த 16 விழுக்காடு பாலும் 6 விழுக்காடு அரை விழுக்காடு ஆகுவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. அப்போ முற்றிலுமாக ஆவின் அழிந்து போகும். ஆவின் அழிந்து போன பிறகு நாளைக்கு அமுல் முழுமையாக ஸ்ட்ராங் ஆகிடுவாங்க. அமுல் முழுமையாக ஸ்ட்ராங் ஆன பிறகு நாளைக்கு அவங்க விற்பனை விலை நுகர்வோருக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பச்சைப்பால் வந்து 44 ரூபா, இதே அமுலில் 62 ரூபா, 18 ரூபா அதிக விலையில் இருக்குது. அப்போது தனியார மாதிரி அவங்க விற்பனை விலையும் அதிக விலையில் விற்பனை செய்யறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. கொள்முதலும் தேவையான காலங்கள் அதிகமாகவும் தேவையில்லாத காலங்களை குறைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ பாதிக்கப்படுவது பொதுமக்களும் உற்பத்தியாளர்களும் இருப்பாங்க. இன்னைக்கு தனியார் பால் கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரமே நம்ம கைவிட்டு போயாச்சு. நாளைக்கு ஆவின் அழிந்து அமுல் கோலோச்சியை தொடங்கிடுச்சுன்னா நாளைக்கு அண்டை மாநிலத்துக்குரிய கூட்டணத்தை எப்படி கட்டுப்படுத்துவீங்க? மாநில அரசு எப்படி கட்டுப்படுத்த முடியும்? ஸோ அந்த தொலைநோக்கு சிந்தனையோடு தான் நாங்கள் அமுல் வரைக்கும் எதிர்க்கிறோம். மற்றபடி அமுல் வந்தால் பால் உற்பத்தியாளர்கள் நல்லது தான், ஆனால் எனக்கு பின்னாடி இப்போ நல்லது நடக்கும்ன்றதுக்காக நான் பின்னாடி வரக்கூடிய ஆபத்தை வந்து உணராமல் நான் எட்ட முடியும். அரசினுடைய செவிகளை எட்டும் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்குது. ஏன்னா வெயில் அடிக்கிற வெயிலுக்கு வந்து நம்ம ரெண்டு பேருக்கு மட்டும் இல்லை, விற்கக்கூடிய முகவர்களுக்கும் இருக்குது. வெயிலில் நின்று பாலை கறக்கிறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய பால் மாடுக்கும் இருக்குது. ஆனால் இதன் மூலிமா குளிர்காய கூறியது யார் அப்படின்னா, ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு
அடுத்தவங்களை மிரட்டிக்கிட்டு கமிஷன் வாங்கக்கூடிய ஆவின் ஊழியர்கள் தான். அரசு வேலை கிடைக்கிறதுக்காக பெரிய லெவலில் போராட்டம் நடத்துகிறாங்க. அரசு வேலை கிடைச்சதுக்கப்புறம் மக்களை போட்டு நசுக்கிறாங்க. ஆனால் மக்களில் ஒருத்தவங்க தான் அந்த அதிகாரிகள், நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தவங்க தான் இந்த அமைச்சர்கள், முதலமைச்சர் அப்படிங்கிறத இந்த மக்கள் பார்க்கணும். அதே நேரத்தில் ஓட்டு போடும்போது சரியான நபர்களை தேர்ந்தெடுத்து இன்றைக்கி ஒருத்தவங்களை உட்கார வச்சுருக்காங்கன்னா அவங்கள திருப்பி கேள்வி கேட்கறதுக்கான ரைட்ஸையும் இந்த ஜனநாயகம் நம்ம கொடுத்துருக்கு. அதன் அடிப்படையில் நீங்கள் கேள்வி எழுப்பியிருக்கீங்க, உங்களுடைய நல்ல கேள்விகளுக்கு விடை கிடைக்குங்கிற நம்பிக்கையோட பிரசாத் சிக்னேச்சரில் இந்த பதிவு பதிவு பண்ணுறோம். மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.